குட்டி ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம்? வீட்டுக்குள்ள மகாராணி மாதிரி வச்சிருக்கீங்க, வெளிய அம்பாள் மாதிரி பூஜிக்கிறீங்க. கேக்குறது கிடைக்குது, நினைக்கிறது நடக்குது. நான் எவ்வளவு பணம் எடுக்கிறேன், எவ்வளவு செலவு பண்றேன், நீங்க ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்டதில்ல. இது பண்ணாத அது பண்ணாதன்னு ஒரு கண்டிஷனும் போட்டதில்ல. இவ்வளவு சுதந்திரம், இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு, இத மீறி ஒரு பொண்ணுக்கு ஏதாவது வேணுமா? ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், சும்மா கேட்ட சும்மா கேட்ட. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அதையும் பேசுறா. She is in trouble. ஹலோ, சொல்லுங்க பாஸ். நல்லா எழுதுங்க. இப்ப இருக்க பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில நம்ம தான் நம்பர் ஒன். தேங்க்யூ பிரதர். நல்ல கவர் ஸ்டோரியா வரணும். யா, ஐ நோ இட். ஓகே ஓகே, நான் ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன் பாஸ். யா, தேங்க்யூ. மார்னிங். உன் கை ராசியான கைடா. எப்போ என் கம்பெனியை தொடங்கி வச்சியோ இப்போ டிடெக்டிவ் ஏஜென்சியில் நாம தான் நம்பர் ஒன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஏதாவது உள்ளடியே சில விஷயங்கள் ரகசியமாக விசாரிக்கணும், எல்லாம் நம்மக்கிட்ட தான் வர்றாங்க. அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டண்டா. ஆமாம், எப்போ வந்தாலும் கலகலப்பாக கூட்டத்தோட ஜாலியாக இருக்கும் அந்த கெஸ்ட் ஹவுஸு. இப்போ தனியாக மீட் பண்ண கூப்பிட்ருக்க. எனி ப்ராப்ளம்? I'm your friend. I'm your classmate. Just tell me what's your problem. எதுவாக இருந்தாலும் 100% சீக்கிரட்டாக இருக்கும். சொல்லுடா, நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஆள் யாரு? என்னோட ஒய்ஃப். ஃபாலோ பண்ண வேண்டியது என் ஒய்ஃப்னு சொன்னதும் அவளை தப்பாக நினச்சிருந்த. அவன் என் ஒய்ஃப்டா. இந்த உலகத்திலேயே நான் நேசிக்கிற மொத ஜீவன். அவ அந்த மாதிரி தப்பா இருப்பான்னு நீ சொன்னா நான் வெடிச்சிருவேன். அவ தப்பு நிற மாட்டான். ஆனா ஏதோ பிரச்சனை இல்ல மாட்டிருக்கா. அவள் அதுல இருந்து கவனமா மீட்டெடுக்கணும். ஒரு பையனை கையை பிடிச்சு கார்ல ஏத்துறத பார்த்தா எந்த புருஷனும் தப்பா தான் நினைப்பான். அப்படி நினைக்கல, சந்தேகப்படல. அளவு கடந்த அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாத்தையும் மீறி ஒரு பொண்ணுக்கு செக்ஸ் முக்கியமானதா? சச்ச, என் பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டா. அந்த கோணத்துல நீ விசாரிக்கிறது கூட என் மனசு ஏத்துக்காதரா. டேய், நான் உன்னோட ஃப்ரெண்ட்ரா. நானே இந்த கேஸை பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, உன் கவலை என்கிட்ட கொடுத்துட்டு நீ நிம்மதியாக தூங்க. தேங்க்ஸ்டா, டேக் கேர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வந்த மாதிரி இருக்கு. இது உன்னோட பிரமை. ஐ நோ மை ஃப்ரெண்ட். ஹி டசன்ட் டவுட்ஸ் மீ. பட் ஹி டவுட்ஸ் மீ. இதுக்கு ஒரு மருந்து சொல்லவா? என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியல. அவனால என்னோட அன்பு உனால புரிஞ்சுக்க முடியலையா? இதுக்கு பேர் அன்பு இல்ல. எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனா நீ எனக்கு வேணும். ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? வணக்கம் மேடம், சௌக்கியமா? கேக்குறதெல்லாம் குடுத்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப போன் பண்ணி எதுக்கு தொந்தரவு பண்ற? என் காதலி சரண்யா கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா, அவளை பார்க்கணும் போல தோணுது. உனக்கு மாமா வேலை பார்க்கணுமா? நானா பார்க்க சொன்னேன்? நீ தானே பார்த்து வச்ச. இதுக்கே டென்ஷன். ஆனா எப்படா செல்லாம்? மீட் பண்ண போற இடத்த சொன்னா இன்னும் டென்ஷனோட போல இருக்க. வேற எங்கேயும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ளதான் மேடம். நான் அவனை மொத்தமா முடிச்சிடறேன்னு சொன்னேன். வேண்டாம் சாமி, பினிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை வளர்த்து விட்டேன். நானே பாத்துக்கிறேன், பண்ணி தொலைறேன். குட் லேடி. ஏன்னா டல்லா இருக்கீங்க. பிளாக்மெயில் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுடா. சிங்க சோகமா இருக்க கூடாதுண்ணே, எனக்கு பிடிக்காதுண்ணே. போடா, சிங்கத்துக்கு சங்கூதிருவாங்களோன்னு பயமா இருக்கடா. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் வேலையை பார்க்கறது? அண்ணே, வேலையில் இறங்கிட்டோம், ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம். சரி, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது? ஒருத்தனை பார்த்தா ஜேஆர்டி டாட்டா மாதிரியும், ஒருத்தனை பார்த்தா விஜய் மல்லையா மாதிரியும் தெரியுது. போடா, அவனுக்கு ரெண்டு பேரும் பிச்சைக்கார பசங்க, அவன்கிட்ட என்னடா கிடைக்க போகுது? பாஸ், தப்பு பண்ணுறீங்க பாஸ். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கள்ள கடத்துற மாதிரி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுறது அப்படியே வாட்ச் பண்ணுங்க. பெரிய போராட்டமாக இருக்கு, பேசாம இந்த தொழில் விட்டு போயிடலாமா? நம்ம விட்டாலும் கவர்மெண்ட் நம்மளை விடாதுடா. இப்போ தாண்டா நீ என்னுடைய அசிஸ்டன்ட் நிரூபிச்சிருக்க.
போய் ஒரு டீ சொல்லு, மத்ததை நான் டீல் பண்ணிக்கிறேன். அண்ணே, கேமராவே இல்லை எப்படி ஷூட் பண்ணுவீங்க? அதான் நான் பாஸா இருக்கிறேன், நீ அசிஸ்டண்டா இருக்கடா. இங்கே பா, அக்களுக்குள்ளேயே கேமராவை பக்கில் பண்ணி வச்சிருக்கேன், போய் டீ சொல்லு. அண்ணே, நான் அலனு போல இருக்கனே. அத அப்புறமா ரூம் போட்டு பண்ணிக்கலாம், இப்ப போய் டீ சொல்லு, போ. ஓ, தன தன செத்து பொழைக்க வேண்டியதா இருக்குடா. இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட கோட்டு போட்டு வந்துக்கலாம் பாரு. அதை விடுறா, ஒவ்வொரு நாளும் நம்ம மூச்சு நம்ம கிட்டே இல்லையாடா. விடு, வா வேலைய பாக்கலாம். அந்த தாம்பரத்துல இருந்து சரக்கெல்லாம் அந்த வேலையை கபாலி கிளீனா முடிச்சுட்டான். சாப்பா. அப்புறம் அந்த மொட்டையும் பக்கறியும் எங்க? இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிற ஏரியா பெசன் நகர் ஏரியா. நமக்கு அடையா, அங்க டிராபிக் ஜாம் அதிகமா இருக்குமே. மொத்த டிராபிக்கும் டைவர்ட் பண்ணியாச்சு, அங்க நமக்காக சின்ட்ராஸ் காத்துக்கிட்டு இருப்பான்டா. உங்களுக்காக போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்கடா. என்னடா அண்டர் கிரவுண்ட் டீலிங்க பண்றீங்க நீங்க? இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த கள்ளக்கடத்தல் மேட்டர் எல்லாத்தையும் என்னுடைய வீடியோ கேமராவில பதிவு பண்ணிட்டான்டா. ஆளுக்கு 5 லட்சம் கேஷ கொடுத்துட்டு அப்படியே கேசட்ட வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிக்காங்கடா. ஏய் ஏய் கந்தசாமி, சூஜி கத்த வர மாட்டீங்களாடா, அதெல்லாம் அவுட் போட்டு சீக்கிரம் உள்ளுக்கு இறங்குங்கடா. டேய், நீங்க எல்லாம் டிரைனேஜ் கிளீன் பண்ற பிரதர்ஸ் ஆடா, உங்களை போய் கடத்தல் பண்றவங்க தப்பா நினைச்சிட்டடா. எல்லாம் இவரால அடுப்புல அப்படியே பாலை வச்சு வந்துட்டானே, இவங்க டீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆவி பாருங்க, காப்பி போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா? இந்த வாட்டியும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் டைமுக்கு அவன் எஜெக்ட் ஆயிட்டான். உங்களையும் உங்க தொழிலையும் சரியா புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க கிளீனிங் process-அ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அப்ப நான் கிளம்பிக்கிறேன். நில்லுடா. ஏன் ஆளு ஆளு கஞ்சிரச்சமா கேக்குறேன்? அவன் உள்ள இருக்கடா, தூக்கி போறா உள்ள. யப்பா, நாத்தம் குடல புடுகுறடா. யப்பா, இந்த நரகத்துக்குள்ளயா டெய்லி இறங்குறீங்க? ஏ சின்ன சாமி, ஏ கண்ணசாமி, உங்களை மாதிரி தொழிலாளர்கள் இல்லைன்னா இந்த தேசமே நாரி போயிரு போல இருக்கேடா. கோயில்ல கூட மணி அடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. ஆனா இந்த அசுத்தத்தை எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருந்தா உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்குமேடா. ஏ சமூக அக்கறை கொண்ட பெரியவர்களே, எதுக்கோ கொடி பிடிக்கிறீங்க, கோஷம் போடுறீங்க, தொடப்ப கட்டை எடுத்து ஆட்ட சொல்றீங்க, செருப்பு காட்ட சொல்றீங்க. இந்த அடிபட்ட தொழிலாளர்களுக்கு அவங்க வாழ்க்கை உயர்றதுக்கு ஏதாவது பண்ணக்கூடாதடா. ஒரு 2 ரைட்டு உள்ள வந்து ஸ்டே பண்ணி பாருங்கடா, அப்பதாடா இவங்க கஷ்டம் உங்களுக்கு புரியும். உம்மா, என் செல்லம், என் குட்டி, வாங்கடா வாங்க உள்ள வாங்க. வெளியே இருந்தா ப்ராப்ளம், உள்ள போயிடலாம்டா, வாங்கடா. என் பெட்ரூம்ல நான் ஒரு புதுசா கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரியா? ஐயோ, எங்க அம்மா கீழே இருக்காங்க. நீங்க வேணா கிளம்புங்க, சரண்யாவை நானே டிராப் பண்ணிடுறேன். சரிம்மா. கட்டி பிடிச்சது நிஜம், காதலிச்சது நிஜம், அது இல்லைன்னு சொன்ன நீ விளங்க மாட்டேன். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ என்னை காதலிக்கல? என்ன பெட்ரூம்ல உட்கார்ந்து ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க? கீழ ரொம்ப ஹாட்டா இருந்தது, தட்ஸ் வை ஐ கேம் அப். சீ யூ குட்டி. பை பா. I'm sorry. என்ன நான் உயிரோட கொல்ற? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னதான் நடக்குது இங்க? ஹஸ்பண்ட் வந்ததும் உன்னையே அவங்க ஒளிய வச்சாங்க.
உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அவங்க பாய் ஃப்ரெண்டா? நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் அப்படிதான் நினைப்பேன். என்ன நீ நிஜமா லவ் பண்றியா? என்னோட வாழணும்னு ஆசைப்படுறியா? அப்ப எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. ஓகே, எல்லா உண்மையை சொல்லிடுறேன், கேட்டுக்க. இப்படி ஒரு பிரச்சனையா? அந்த டேப்பையும் அவங்க சம்பந்தப்பட்ட போட்டோ அத்தனையும் ஒரு கவர்ல போட்டு, இனிமே நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு வா. நான் ஒன்னே என் காதலன்னா ஏத்துக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னால முடியாது. காசா காதலன் வந்தா காதலை விட்டுடுவே. நீ சாவர வரைக்கும் பணக்காரனா வாழணுங்கிறது தானே உன்னோட கனவு. உனக்கு காதல் வேணுமா காசு வேணுமா? காசு வேணும்னா காதலை மறந்துடு, காதல் வேணும்னா காசை மறந்துடு.